Welcome to Arts Achievers. நாம இப்ப பார்க்க போறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் சாப்டர் 7ல இல்லஸ்ட்ரேஷன் 14th சம் தான் பார்க்க போறோம். X கம்பெனி இஷூட் 10,000 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் ரூபீஸ் 10 ஈச் பேயபிள் ஆஸ் அண்டர் ஆன் அப்ளிகேஷன் ரூபீஸ் 2 ஆன் அலாட்மெண்ட் ரூபீஸ் 4 ஆன் ஃபர்ஸ்ட் கால் ரூபீஸ் 2 ஆன் ஃபைனல் கால் ரூபீஸ் 2. இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் கம்பெனி வந்து 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ஈச் ரூபீஸ் 10 அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்றாங்க. அதில் வந்து அவங்க டியூ அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் வந்து 2 ரூபீஸ் பே பண்ணணும், அலாட்மெண்ட் வந்து 4 ரூபீஸ், ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 ரூபீஸ், ஃபைனல் கால் வந்து 2 ரூபீஸ். அப்போ அந்த 10,000 ஷேர்ஸை வாங்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வைஸ் வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். அவங்க சொல்கிற டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் அப்படிங்கிறது பே பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மேர் ரிசீவ்டு ஃபார் 30,000 ஷேர்ஸ். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் ஃபார் 10,000 ஷேர்ஸ் வேர் ரிஜெக்டட் அண்ட் அலாட்மெண்ட் வாஸ் மேடு ப்ரொபோர்ஷனேட்லி டுவர்ட்ஸ் ரிமைனிங் அப்ளிகேஷன் அண்ட் த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சு, 10,000 வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், அப்ளிகேஷன்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை எதில் அலாட் பண்ணிடலான்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்களா, அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது 30,000 ரிசீவ் ஆயிருக்கு, ஸோ அப்ளிகேஷன் மணி, அதில் 10,000 வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அலாட்மெண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. த டைரக்டர் மேட் போத் த கால் அண்ட் த ஆல் த கால் அமௌண்ட் வேர் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபைனல் கால் ஆன் 600 சார்ஸ் விச் வேர் சப்சிக்வெண்ட்லி ஃபோர்ஃபீட்டட். டைரக்டர் வந்து போத் எல்லா காலும் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டாங்களாமா, ஆனால் ஃபைனல் காலில் ஒரு 600 ஷேர்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணல, எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலன்னா 600 ஷேர்ஸுக்கு அமௌண்ட் வந்து ஃபைனல் கால், அப்போ இந்த 2 ரூபீஸ் மட்டும் அவங்க வந்து ரிசீவ் பண்ண கிடையாது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஃபீட்னா நம்ம என்ன சொன்னோம், சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அந்த அமௌண்ட்டை அந்த ஷேரை சீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா லேட்டர் 400 ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 600 ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணிட்டு 400 ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 7 ரூபீஸ் அப்படின்னு ரிசீவ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் அப்படிங்கிறது பாஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 600 ஷேர்ஸு 2 ரூபீ பே பண்ணலிங்கிறக்காக இந்த ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணாங்களே, அது எதுவுமே திரும்ப தரமாட்டாங்க, அந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு தான் இருக்கும் இதில். சரிங்களா, அப்போது அந்த 600 ஷேரில் 400 ஷேர் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, 7 ரூபீஸ் அதுக்கு வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னல் அப்படிங்கிறது பாஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் மணி வாங்கினதுலேருந்து ஃபர்ஃபீட் பண்ணி அவங்களுக்கு வந்து கெயின் அமௌண்ட்டா லாஸ் அமௌண்ட்டான்னு கேபிட்டல் ரிசர்வில் போடுவோம் இல்லைங்களா, அந்த வரைக்கும் போடணும் நம்ம இந்த சம்மில். சரிங்களா, இப்போது இந்த புக் ஆஃப் எக்ஸ் கம்பெனி ஹெட்டிங் போட்டாச்சு, டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். அப்போ எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு நமக்கு, 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோ ரூபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ். அப்போ 30,000 × 2 பார்த்தீங்கன்னா 3 × 2 = 6, அப்போ 60,000 ஷேர்ஸ். ஓகேங்களா, சாரி 60,000 அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் ஆன் 30,000 ஷேர்ஸ் ரூபீஸ் 2 பர் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் மணி 2 அப்படிங்கிறதுனால 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ அதை என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அதை நெக்ஸ்ட் ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். எவ்வளோ தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 10,000 ஷேர்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 10,000 ஷேர்ஸ் பாருங்கள், 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ்யூடுன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் 30,000 அவங்களுக்கு வந்துடுது. ஸோ 10,000 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, ரிமைனிங் இருக்கிறத நமக்கு வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போது 10,000 வந்து அப்ளிகேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க, 10,000 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, 10,000 அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சிச்சுங்களா, இப்போ 10,000 × 2 அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 20,000 அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, அப்போ இந்த 20,000 தான் வந்து அப்ளிகேஷனுக்கான
அமௌண்ட். ஸோ அதை தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் டு கேப் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அதுக்கான ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அதாவது அப்ளிகேஷன் அமௌண்ட் அந்த 10,000 ஷேர்ஸோட அமௌண்ட்டை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம், அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம் சரிங்களா. அப்போது எவ்வளோ 10,000 × 2 ஓகேங்களா. அப்போ 10,000 இங்கே எங்கே வருது, அலாட்மெண்ட்டுக்கு வருது, அப்ளிகேஷன் மணி வந்து அலாட்மெண்ட்டுக்கு வருது ஓகேங்களா. ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40,000 ஓகேங்களா. அதில் 20,000 என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷனில் இருக்கிறது, ரிமைனிங் 20,000 அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40,000 20,000 அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, 20,000 என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணியாச்சு. மொத்தம் இன்னொருக்கா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, 30,000 ஷேர்ஸ் வந்து நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிருக்கு, 10,000 ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் 20,000 இருக்கும், அந்த 20,000 10,000 என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியாச்சு, 10,000 அலாட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான ஜேர்னல் பார்த்துட்டோமா, இப்போ அதுக்கான நரேஷன் பாருங்கள். அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட் ஃபார் ரிஜெக்டட் அப்ளிகேஷன், ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம ரிசீவ் பண்ணோன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டாரில் வரும், இப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதுனால இங்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்தது அண்ட் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ டூ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்னு போட்டு 10,000 × 2 அப்படின்னு போட்டு 20,000 போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். அப்போ அலாட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் ஜேர்னல் போடணும் இல்லையா, அந்த ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10,000 அலாட் ஷேர் வந்து 10,000 அலாட்மெண்ட் எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 × 4 40,000 நார்மலாக அவங்க டியூ வைஸ் கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ அலாட்மெண்ட் மணி டியூ, இதை வந்து என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணியாச்சுன்னா ரிசீவ்க்கான என்ட்ரி போடணுமா. ஸோ ரிசீவ் என்ட்ரி பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போது இங்கே 40,000 அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஆல்ரெடி இங்கே ரிசீவ் பண்ணியாச்சா, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுன்னு கொடுத்து 20,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ 20,000 அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிசீவ் ஆயிடுச்சு, அப்போ ரிமைனிங் 20,000 தான் இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டில் 20,000 மட்டும்தான் போடுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி அலாட்மெண்ட்டில் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு 20,000. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் டியூக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேரு. ஸோ 10,000 ஷேர்ஸ் இன்டூ அதுக்கான ருபீஸ் 2 ருபீஸ். ஸோ 10,000 × 2 20,000 டியூ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது. அதுக்கான நரேஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ, அது ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் ஓகேங்களா. அப்போ அதை ரிசீவ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு எவ்வளோ 20,000, 10,000 × 2 20,000 ரிசீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் சாரி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், அதுக்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 × 2 சேம் அதே தான். எவ்வளோ டியூ பே பண்ணணும், 20,000 பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான நரேஷன் வந்து டியூவில் தான் ரிசீவ் ஆகலை. ஸோ டியூக்கான நரேஷன் ஷேர் கேபிட்டல் சாரி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ ஓகேங்களா. இப்போது இதை வந்து ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க, ரிசீவ்க்கான ஜேர்னல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இதில் வந்து பாருங்கள் சம்மில் 600 ஷேர்ஸ் வந்து ஃபைனல் கால் வந்து 2 ருபீஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோமா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸில் எவ்வளோ 600 போக எவ்வளோ ஷேருக்கு தான் ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
9400 ஷேர்ஸ் கிட்ட ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, 10000 மைனஸ் 600 9400. அப்ப 9400க்கு 2 ரூபீஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படினா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18800 அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கிற அமௌண்ட். ஓகேங்களா, சோ இதுகான நரேஷன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட் ஆன் 9400 ஷேர்ஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயாச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ அது வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம் இல்லையா, 600 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணியாச்சு இல்லையா. அந்த ஃபோர்ஃபீட்டட்கான ஜேர்னல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட்டா 2. எந்த அமௌண்ட் பே பண்ணலினால ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு 2 ஃபோர்ஃபீட்டட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ 600 ஷேர்ஸை வந்து 10 ரூபீஸ் கொடுத்துருக்கோமா, அப்போ அது ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம். எந்த அமௌண்ட் பே பண்ணலிங்கிறக்காக ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்கோம், 600 × 2 ரூபீஸ் இந்த ஃபைனல் கால் பே பண்ணலிங்கிறக்காக 600 ஷேர்ஸோட மொத்தம் அந்த 8 ரூபீஸ் பே பண்ணினதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம். அப்போ 600 × 6000 இங்க வந்து ரூபீஸ் தான் 6000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 600 × 2 இந்த 1200 தான் அவங்க பே பண்ணல, அதனால அவங்க பே பண்ணின கட்டியிருக்கிற ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிற 4800 சேர்த்து ஃபோர்ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான நரேஷன் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் மணி, அவங்க பே பண்ணானதுனால ஷேரை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ அதை என்ன பண்ணுறோம்னா ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம் 7 ரூபீஸ்க்கு. ஸோ அதுக்கான ஜேர்னல் 7 ரூபீஸ் ரிசீவும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஜேர்னல் ரிசீவ் பண்ணியாச்சு அப்படின்னாவே பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் அப்படிங்கிறது வரும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், ஃபோர்ஃபீட்டட் ஷேர் அக்கௌண்ட் டேட்டார், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இங்கேயே ஃபோர்ஃபீட்டட் போடுறோம்னா 10 ரூபீஸ் ஷேரை 7 ரூபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல லாஸ், அந்த லாஸை மென்ஷன் பண்ணுறக்காக தான் ஃபோர்ஃபீட் பண்ணின ஷேரை ரீஇஷ்யூ பண்ணனால லாஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணதுக்காக தான் இங்கே ஃபோர்ஃபீட்டட் ஷேர் அப்படிங்கிறது வருது. எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 400 ஷேர்ஸ், 600 ஷேர்ஸில் 400 ஷேர்ஸை 7 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் 3 ரூபீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கான லாஸ். சரிங்களா, இப்போது இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். 400 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800. ஓகேங்களா, அப்போ 2800 அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1200. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4000 இந்த ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ. ஓகேங்களா, இப்போது இதுக்கான நரேஷன் பாருங்கள். 400 ஃபோர்ஃபீட்டட் ஷேர் ரீஇஷ்யூட் அட் ₹7 per share அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அவங்க வந்து கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது போடுவோம். ஸோ அதை தான் கேபிட்டல் ரிசர்வ் அப்படிம்போம். இதுக்கு வந்து ஃபோர்ஃபீட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு கெயினாக லாஸா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, இப்போது 600 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணி 600 ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டை லிஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 600 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிவிட்டு 400 ஷேர்ஸை தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது ரிமைனிங் ஷேர்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கல. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஃபோர்ஃபீட்டட், டோட்டல் அமௌண்ட் ஃபோர்ஃபீட் பண்ணின அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் எவ்வளோ ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க, இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு, இந்த ஃபார்முலா வைஸ் தான் போடணும். சரிங்களா, இப்போ டோட்டல் அமௌண்ட் ஃபோர்ஃபீட்டட் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோர்ஃபீட்டட் ஷேர்னு கொடுத்து 8 கொடுத்துருக்காங்களா, 2 ரூபீஸ் பே பண்ணாதனால 8 ரூபீஸ் பே பண்ணனா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தானே ஃபோர்ஃபீட் பண்ணுறோம். அப்போது இந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துப்போம். டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்கிற இடத்துல 4800. சரிங்களா, நெக்ஸ்ட் ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸு, 600 ஷேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, 400. ஓகேங்களா, அப்போ இந்த மூணையும் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 4800 அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஃபோர்ஃபீட் பண்ண அமௌண்ட்டு, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ஷேர்ஸ், அதில் ரீஇஷ்யூ பண்ணினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேங்களா, இப்போ 2020 கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிளால் அடித்தோம்னா 1 × 8 வரும். ஓகேங்களா, அப்போது 8 × 4 = 32. ஓகேங்களா, 32 ரிமைனிங் அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 3200. ஓகேங்களா, இப்போ மேலே பாருங்கள் நான் அப்படியே எழுதியிருக்கேன், அதில் அப்ளை பண்ணிக்கலாம். 600 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணதில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கெயின் பார்த்தீங்கன்னா
4800 அப்போ இந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை நம்ம 400 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 3200 அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா சோ அந்த ஃபார்முலா வைஸ் போட்டதுல 3200 வருது நெக்ஸ்ட் லாஸ் வந்து லெஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்ப லாஸ் அப்படிங்கறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 10 ரூபீஸ் ஷேர 7 ரூபீஸ்க்கு ரிசீவ் பண்ணிட்டாங்கல 7 ரூபி அப்படினு சொல்லி அப்ப ரிமைனிங் 3 ரூபீஸ் லாஸ் அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1200 அப்போ 1200 3200 ல 1200 போச்சுனா ரிமைனிங் 2000 அப்படிங்கறது அவங்களுக்கான கெயின் அமௌண்ட் ஓகேங்களா சோ இங்க நெட் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிடல் ரிசர்வ் அந்த கெயின் அமௌண்ட்ட தான் கேபிடல் கெயின் ஆர் கேபிடல் प्रॉफिट அப்படினு சொல்லி சொல்றோம் அத தான் வந்து நம்ம கேபிடல் அந்த கெயின் அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் கேபிடல் ரிசர்வ் சொன்னாலும் ஓகே கேபிடல் கெயின் சொன்னாலும் ஓகே கேபிடல் प्रॉफिट னு சொன்னாலும் ஓகே இங்க வந்து ஃபோர்ஃபீட் பண்ணதுல கிடைச்ச கெயின் அமௌண்ட் அதனால தான் வந்து ஃபோர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டேட்டா டு கேபிடல் ரிசர்வ் ஓகேங்களா எவ்வளவு அமௌண்ட் 2000 அவங்களுக்கான அமௌண்ட் ஓகேங்களா சோ 2000 கெயின் சோ இதுக்கான நரேஷன் கெயின் ஆன் ரீஇஷூ கிரெடிட் டு கேபிடல் ரிசர்வ் அக்கவுண்ட் ஓகேங்களா தட்ஸ் இட்